அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஹம்சிகா. நான் அரசு மாதிரி மகளிர் மேல்நிலைப்பள்ளி மோகனூரில் 6ஆம் வகுப்பு பயின்று வருகிறேன். நான் இப்போ உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன். அந்த கதையோட பேர் மாம்பழாசை. ஒரு ஊரில் முத்துவும் அவனோட தங்கை கமலமும் இருந்தாங்களாம்மா. அவங்க ரெண்டு பேருமே பள்ளிக்கூட செல்லும்போது அவங்க வழியில் ஒரு மாம்பழ தோட்டத்தை பார்த்தாங்க. முத்துவுக்கு வந்துட்டு ஆசை, நாம் இந்த மாம்பழத்தை எப்படியோ வச்சு சாப்பிடணும் அப்படின்ட்டு அவனுக்கு ரொம்ப நாளாக ஆசை. அவன் வந்துட்டு கமலத்தை சொல்கிறான், நீயும் கூட வா, நாம் ரெண்டு பேருமே சேர்ந்து மாம்பழ பொறிக்க போகலாம் அப்படின்னு சொல்கிறான். கமலம் வந்துட்டு சொல்கிறான், இவன் பேச்சை மீறினா என்னை திட்டுவானே அப்படின்னு சொல்லிட்டு கமலம் வந்துட்டு பயப்படுறான். அதுக்கப்புறம் வந்துட்டு முத்து சொல்கிறான், நாளைக்கு நமக்கு விடுமுறை தான், நாம் போனாவா அப்படின்ட்டு கமலத்தை முத்து வந்துட்டு அழைக்கிறையான். அவன் வந்துட்டு பயப்படுறா. சரி முத்து, நானும் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கமலமும் பயந்துக்கிட்டே சொன்னான். அடுத்த நாள் ரெண்டு பேருமே அந்த தோட்டத்துக்கு போனாங்க. போயிட்டு அங்கே வெளில என்ன எழுதி வச்சுருந்தாங்கன்னா, நாய்கள் ஜாக்கிரதே அப்படின்னு ஒரு போர்டு எழுதி வச்சுருந்தாங்க. முத்து வந்துட்டு இங்கே நாயெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு கதவு கம்பியிலெல்லாம் எட்டி பார்த்தான். அவனுக்கு வந்துட்டு நாய் தென்படலை. அதனால் இங்கே நாயும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளுக்குள்ளே போனான். அப்போ வந்துட்டு ஒரு பைய கையில் எடுத்துகிட்டு போனான். போயிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு மரத்தில் ஏறி மாம்பழ பை நிறைய நம்பினோடனே பொறிச்சிட்டு கீழே வரும்போது இறங்கும்போது வந்துட்டு நாய் வந்துட்டு ஒன்று குறைச்சிட்டு இருந்துச்சு. அதை பார்த்துட்டு முத்துவுக்கு பயம், இந்த நாய் வந்துட்டு நம்மளை கடிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயந்தான். அந்த மரத்தையே பிடிச்சிக்கிட்டு ஒரு பக்கத்தால் கிளை தொங்குச்சு. அதில் வந்துட்டு முத்து வந்துட்டு பிடிச்சிக்கிட்டான். பிடிச்சிக்கிட்டு நாம் எப்படியோச்சு வெளில தாவிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளையை பிடிச்சிக்கிட்டு வெளில தாவ முயற்சி பண்ணான். அப்போ வந்துட்டு அவன் தாவிட்டான். தாவும்போது அவன் வேலி மேலே தெரியாமல் விழுந்துட்டான். அதுக்கப்புறம் அவன் மேலே முள்ளெல்லாம், உடம்பு ஃபுல்லாக முள்ளெல்லாம் குத்திடுச்சு. அவன் எந்திரிக்க முயற்சி பண்ணும்போது அவன் சட்டையில் ஃபுல்லாக முள் ஏறி அவனோட சட்டையே கிழிச்சு விட்டுருச்சு. அதுக்கப்புறம் அவன் பொறுமையாக கீழே இறங்கி கமலம் வந்துட்டு கீழே இறங்கினோடனே, ஏன் முத்து இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு ஒவ்வொரு முள்ளாக பொறுமையாக எடுத்து விட்டான். அதுக்கப்புறம் முத்து தலை குனிஞ்சுக்கிட்டே சொல்கிறான், கமலம் நாம் வந்துட்டு இருட்டான பிறகு வீட்டுக்கு போகலாம், அம்மா பார்த்தா நம்மளை திட்டுவாங்க, என்ன இவ்வளோ நேரமாக வீட்டுக்கு வரல அப்படின்னு திட்டுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து வந்துட்டு தலை குனிஞ்சுக்கிட்டே சொல்கிறா. கமலம் வந்துட்டு சரி முத்து, நாம் நைட்டை இரவு ஆனதுக்கப்புறம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கமலமும் சொல்கிறா. அதுக்கப்புறம் நைட் ஆனவுடனே போகிறாங்க வீட்டுக்கு. அவங்க அம்மா வந்துட்டு கேட்குறாங்க, இவ்வளோ நேரமாக நீங்கள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க ரெண்டு பேருமே தலை குனிஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு சொல்கிறா முத்து, நாங்கள் ரெண்டு பேருமே மாம்பழ பொறிக்க தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொன்னான். அவங்க அம்மா வந்துட்டு சரி வாங்க உள்ளுக்குள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர்த்தையுமே அழைச்சிக்கிட்டு போகிறாங்க வீட்டுக்குள்ளே. அந்த தோட்டத்துக்கார பாட்டி வந்துட்டு முத்துவும் முத்துன்னு கத்துறாங்க வெளில வந்து. முத்து வந்துட்டு உடனே பயந்துட்டான், ஐயோ அந்த தோட்டத்துக்கார பாட்டி வந்துட்டாங்க நம்மளை திட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப பயப்பட்டான். அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வெளில வந்தாங்க முத்துவும் கமலமும். அந்த பாட்டி வந்துட்டு முத்து நீ எங்கே போன, காலையிலேருந்து உடனே தான் நான் தேடிட்டு இருந்தேன் அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. அந்த முத்து சொல்கிறான், நாங்கள் ரெண்டு பேருமே மாம்பழ பொறிக்க தான் பாட்டி போனோம் அப்படின்னு சொல்கிறான் முத்து. பாட்டி வந்துட்டு உன்னை காலையிலேருந்து மாம்பழ பொறிக்க தான் தேடிட்டு இருந்தேன், உன்னை காணோன்னு ரெண்டு பசங்களை அனுப்பிச்சு விட்டு வச்சுருக்கேன் மாம்பழ பொறிக்க அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டி. முத்து வந்துட்டு தலை குனிஞ்சே நிற்கிறான். அதுக்கப்புறம் பாட்டி சொல்கிறாங்க, உங்கள் எல்லாத்துக்குமே ஒரு ஒரு மாம்பழம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி தராங்க எல்லாத்துக்குமே ஒவ்வொரு மாம்பழமாக. முத்து வந்துட்டு அதை வாங்கவே இல்லை, கடைசி வரைக்குமே அதை வாங்காமல் தலை குனிஞ்சே நின்றுட்டு இருந்தான். அந்த பாட்டி வந்துட்டு சரி முத்து, இனிமேல் பண்ண மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி சொல்கிறாங்க. முத்துவும் வந்துட்டு நான் இனிமேல் பண்ண மாட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாம்பழத்தை வாங்கிக்கிட்டான். நன்றி, வணக்கம். சார், நீதி சொல்ல மறந்துட்டேங்க சார். இந்த கதையிலிருந்து என்ன புரிஞ்சுக்கிட்டோம்னா, நீதி பேராசை பெருநஷ்டம். நன்றி, வணக்கம்.